வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் மதன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அந்த சவாலை ஏற்காத எதிர்க்கட்சிகள் தற்போது நாடு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் தேர்தலுக்கு செல்லுமாறு கோருகின்றனர் என மனுஷ நாணயக்கார குற்றச்சாட்டு. மிக நீண்ட காலமாக எனக்கு மஹிந்த ராஜபக்சவின் முகாமுக்குள் அநீதி இழைக்கப்பட்டது என்று டலஸ் அழகப்பெரும தகவல். அடக்குமுறைக்கு எதிரான தொழிற்சங்கங்களின் கூட்டு பிரகடனத்தில் சஜித் பிரேமதாசா இன்று கையெழுத்திட்டுள்ளார். இம்மாத இறுதிக்குள் சீனாவிலிருந்து ஒரு தொகுதி டீசல் நாட்டிற்கு வர உள்ளது. மக்களை பயமுறுத்தும் நாடகமே வசந்த முதலிக்கை உள்ளிட்டோரை தடுத்து வைத்திருக்கும் செயல்பாடாகும் என இலங்கை ஆசிரியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். எரிபொருள் எரிவாயு மின்வெட்டு போன்ற கடுமையான பிரச்சினைகள் நாட்டில் ஏற்பட்ட போதும் எதிர்க்கட்சிகள் அந்த சவாலை ஏற்க தயாராக இருக்கவில்லை. தற்போது நாடு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் தேர்தலுக்கு செல்லுமாறு கோருகின்றனர் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தேர்தல் என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு தேர்தலுக்கு செல்லாமல் ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்பை கடந்த மே மாதம் கொடுக்கப்பட்டது. அத்துடன் எதிர்க்கட்சிகள் விரும்பினால் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதுடன் அவர்கள் அதிகாரத்தை ஏற்றி அரசராக பணியாற்றுவதற்கான சூழலை உருவாக்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. எனினும் தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடியான சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு அந்த சவாலை அவர்கள் ஏற்க தயங்கினர். தற்போது IMF பிணை எடுப்பு தொகுப்பு மற்றும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விவாதங்கள் நடந்து வருகின்றன. நெருக்கடியில் உள்ள நாட்டை மீட்பதற்கான முறையான வேலைத்திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. தேர்தலை நடத்தி அதனை நாசப்படுத்த முடியாது. நாட்டை சீர்குலைக்க விரும்புவார்கள் தங்கள் அதிகாரத்தை உறுதிப்படுத்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோருகின்றனர். அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு முன்னர் முதலில் நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். எங்களுக்கு அதன் பிறகு தேர்தலுக்கு செல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாடு இன்னும் தேர்தலுக்கு செல்வதற்கான நிலையான நிலையில் இல்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சுவார்த்தை மற்றும் கடன் மறுசீரமைப்பு சரிந்தால் நாடு மீண்டும் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என மனுஷ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். எனக்கு மிக நீண்ட காலமாக மஹிந்த ராஜபக்சவின் முகாமுக்குள் அநீதி இழைக்கப்பட்டது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். எனினும் தான் பொறுமையாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்கன் 134 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட டலஸ் அழகப்பெரும 82 வாக்குகளை பெற்றிருந்தார். மஹிந்த தரப்பிலிருந்து டலஸ் அழகப்பெரும விலகியமை மிக முக்கியமான விடயமாக அப்போது பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், மஹிந்தவின் பலமான அணியிலிருந்து வெளியில் வருவது தொடர்பான முடிவு உடனடியாக எடுக்கப்பட முடியவில்லை. நாங்கள் பல மாதங்களாக ஆராய்ந்து மதிப்பீடுகள் செய்து எடுக்கப்பட்ட தீர்மானம். நாங்கள் கட்சிக்குள்ளே உள்ளக ரீதியில் பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்ததோடு பல பிரச்சனைகள் மற்றும் முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் நாங்கள் இருந்தோம். பெரிய பூதாரமாக பிரச்சனைகள் வெடித்த போது நாங்கள் வெளியே வந்தோம். நான் காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வதற்கு முன்னதாகவே அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றிவிட்டேன். இதன்படி 2019 நவம்பர் மாதத்திலிருந்து 2022 மார்ச் மாதம் வரை நான் 3 அமைச்சர்களுக்கு மாற்றப்பட்டேன். உலக சாதனையாக இது இருந்திருக்கும். இதனூடாக நாங்கள் உள்ளக ரீதியில் எந்தளவு தூரம் நெருக்கடியில் இருந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் போது நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டியவில் உள்ள புனித செபஸ்தியன் கத்தோலிக்க தேவாலயத்தில் இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கைவிடப்படுமாக இருந்தால் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்த வழக்குகள் தொடர்பில் சகல பிரதிவாதிகளின் வழக்கு விசாரணைகளும் கைவிடப்பட வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தமது வாதத்தை முன்வைத்துள்ளார். நேற்றைய தினம் தமது சட்டத்தரணியின் ஊடாக இந்த வாதம் முன்வைக்கப்பட்டது. இதன்படி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளை நீதிமன்றம் கைவிட தீர்மானித்தால் தனது வாடிக்கையாளர்களுக்கும் அவ்வாறான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். இவ்விடயம் தொடர்பாக முதலாவது பிரதிவாதியான மைத்திரிபால சிறிசேன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி பைசர் முஸ்தபா நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் வலியுறுத்தினார். இந்நிலையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களின் அடிப்படையில் பிரதிவாதிகளின் பொறுப்புகள் கூட்டாகவும் பலமாகவும் காணப்படுவதாக மேலும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 33 வழக்குகள் நேற்று நீர்கொழும்பு மேலதிக மாவட்ட நீதிபதி நுவான் தாரக கினிட்டிகள முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இரண்டாவது பிரதிவாதியான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரிவர் பெர்னாண்டோ ரணில் விக்ரமசிங்க நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் தனது கட்சிக்காரன் அரசியலமைப்பின் 35வது பிரிவின் பிரகாரம் வழக்கிலிருந்து விடுபடுவதற்கு உரித்துடையவர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அடிப்படை உரிமை மனுக்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக
எதிரான தொடர வேண்டாம் என உயர்நீதிமன்றத்தின் 7 நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அடக்குமுறைக்கு எதிரான தொழிற்சங்கங்களின் கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியானது நாளைய தினம் முன்னெடுக்கப்படவுள்ள பேரணியில் பங்கேற்காது என சிலர் கூறுகின்றனர். எனினும் இது முழுக்க முழுக்க பொய். ஐக்கிய மக்கள் சக்தியானது 100% தமது ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற அடக்குமுறைக்கு எதிரான தொழிற்சங்கங்களின் கூட்டு பிரகடனத்தில் கையெழுப்பமிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அடக்குமுறைக்கு எதிராக தனித்து நின்று போராடக்கூடாது, அதற்காக ஒன்றிணைந்து போராட வேண்டும். இந்த நாட்டை ஒதுங்கி தனிமைப்படுத்த குறுகிய கொள்கைகளின் அடிப்படையில் கட்டியெழுப்ப முடியாது என்றும் தற்போது நிலவும் அடக்குமுறைகளை எதிர்கொள்ள அனைவரும் ஒன்றிணைவதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார். மேலும் நாளைய தினம் இடம்பெறும் பேரணி ஓர் அமைதி வழி பேரணியாகும். பாதுகாப்பு தரப்பினர் அதனை அடக்குவதற்கு தயாராக இருந்தால் உடனடியாக அந்த தயார்படுத்தல்களை மிளப்பெற வேண்டும். நாளைய அமைதி போராட்டத்திற்கு எவரேனும் இடையூறு விளைவித்தால் அதற்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய சகல நடவடிக்கைகளையும் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். எவருக்கும் ஜனநாயக அமைதி வழி பேரணியை எதிர்ப்பதற்கு உரிமை இல்லை. அடக்குமுறையின் பிதாக்கள் ராஜபக்சர்களே. ஸ்ரீதர்ம தேரர், வசந்த முதலிக்கை உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு எவ்வித குற்றச்சாட்டுகளும் இன்றியே சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ராஜபக்சர்களும் மொட்டுவின் ஏனைய மக்கள் பிரதிநிதிகளுமே புனர்வாழ்வளிக்கப்பட வேண்டியவர்கள் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இம்மாத இறுதிக்குள் சீனாவிலிருந்து 1 தொகுதி டீசல் நாட்டிற்கு வரவுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சின விஜயசேகர் தெரிவித்துள்ளார். அபுதாபியில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்ட போது, தற்போது இலங்கை எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் வகையில் ஏதேனும் உதவிகள் கிடைத்துள்ளதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், 10 மாதங்களாக இலங்கை மிகவும் நெருக்கடியான காலத்தை கழித்ததுடன் அதன் காரணமாகவே எரிசக்தி துறையில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதனூடாக வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதுடன் இத்துறையில் பிரவேசிப்பதற்கான தனியார் விநியோகஸ்தர்களுக்கு சட்ட மற்றும் கொள்கை கட்டமைப்புகள் திருத்தியமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் 2030 ஆண்டுக்குள் 70% உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைவரது ஆதரவும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அவசியம் என்பதால் கட்சி பீதமின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என வஜிர அபிவர்தன அழைப்பு விடுத்துள்ளார். இன்றைய தினம் ஸ்ரீஹோதாவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வஜிர அபிவர்தன இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரத்தின் பின்னர் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பதிலாக தமது நோக்கங்களுக்காக பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டமையினாலேயே நாடு அராஜக நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த அடிப்படை உரிமைகளுக்கு சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகள் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் அந்த நாடுகள் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் அஜித் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் 2009 ஆம் ஆண்டு மே மாதம் யுத்தம் முடிவடையாவிட்டால் சாணக்கியன் உள்ளிட்ட பலர் இலங்கைக்கு வந்திருக்க மாட்டார்கள் என இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் தெரிவித்துள்ளார். இரட்டை பிரஜா உரிமை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பதவிகள் பறிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மட்டக்களப்பு, மண்முனை, தென்மேற்கு, பட்டிலப்பள்ளி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட வறிய மக்களுக்கான வாழ்வாதார உதவிகள் மற்றும் விளையாட்டுக் கழகங்களுக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வில் இன்று இடம்பெற்ற போது அதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். தொடர்ந்தும் பேசிய அவர், பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருப்பதானது இலகுவான விடயமாகும். 2015 தொடக்கம் 2019 வரை நான் எதிர்கட்சியில் அரசியல் செய்தவன். நாங்கள்தான் மட்டக்களப்பில் அதிகளவான ஆர்ப்பாட்டங்களை செய்தவர்களும். கிட்டத்தட்ட 42 ஆர்ப்பாட்டங்கள் அநேகமானோர் எம்மை கேலி செய்திருந்தார்கள். கடந்த காலத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாதிபராக கடமையாற்றிய ஒருவர் உங்களது பெயரில் காந்தி பூங்காவை எழுதி வைத்திருக்கின்றீர்களா என எம்மிடம் கேட்டார். இன்று அவரும் அதே இடத்தில் தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 400,000 வாக்காளர்களில் எமக்கு வாக்களித்தவர்கள் 34,000 பேர். எனவே நாங்கள் தான் பிரச்சனையை கூறுவது மாத்திரமல்ல, பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் அரசியல் பிரச்சனைகளுக்காக தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுடன் பல தடவைகள் பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டோம். இதன் அடிப்படையிலேயே 16 தமிழ் அரசியல் கைதிகள் ஒரே தடவையில் விடுதலை செய்யப்பட்டனர். 3 தமிழ் அரசியல் கைதிகள் தீபாவளி தினத்தன்றும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வெறுமனே அபிவிருத்தி சார்ந்த அரசியலை மாத்திரம் நாங்கள் செய்யவில்லை. உரிமையோடு கூடிய அபிவிருத்தி சார்ந்த அரசியல் மாத்திரம்தான் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் இருப்பை பாதுகாக்கும் என்ற யதார்த்தமான அரசியலை கையில் எடுத்துள்ளோம் என விஜயானந்தன் தெரிவித்துள்ளார்.
மக்களை பயமுறுத்தும் நாடகமே அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கை உள்ளிட்டோரை தடுத்து வைத்திருக்கும் செயல்பாடாகும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்ட வசந்த முதலிக்கே மற்றும் ஸ்ரீதம்பதேர் போன்றோருக்கு பணி வழங்காது வைத்திய பரிசோதனை செய்வது உறவினர்களை தவிர வேறு அமைப்பினரை அனுமதிக்காமல் இருப்பது மக்களுக்கு அச்சம் காட்டும் அரசாங்கத்தின் வேலை. மக்கள் ஒருபோதும் இதற்கு அஞ்ச போவதில்லை. எந்த சட்டத்தினூடாக மாணவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று எமக்கு தெரியும் என்று ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இன்று தெரிவித்துள்ளார். கொழும்பு மருதானை எல்பிஸ்டன் மண்டபத்திற்கு முன்னால் அரகல தொழிற்சங்கம் மக்கள் அமைப்பு மாணவ அமைப்புகளால் நாளை முன்னெடுக்கப்படவிருக்கும் ஆர்ப்பாட்டம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த மாணவர்கள் 50 நாட்களை கடந்தும் விடுதலை செய்யப்படவில்லை. பயங்கரவாத தடை சட்டமும் நீக்கப்படவில்லை. அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை. பொருட்களின் விலைவாசி உயர்கிறது. மக்கள் பசி பட்டினியால் துன்பப்படுகிறார்கள். மக்கள் இதற்காகவா கோத்தபாய் அரசாங்கத்திடமிருந்து ரணிலிடம் அரசை கையளித்தார்கள்? மக்களோடு ரணில் விளையாடுகின்றார். நாளை இதன் விளைவு ஆரம்பமும் முடிவும் இல்லை என்றால் முடிவு வேறு வடிவில் முடிவாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.